şey böyle simple aircraft. Aluminum Italian things, air, sisir, pencil, apple straw, no scale, vegan model, vegan model tablet, air sheet, மாட்டேன் சாட் இல்லைன்னா நோட்புக் கட்டேன். அப்புறம் இந்த பென்சில் எங்கே இருக்கு? ஓகே, இப்போ நான் இதில் டென்ஷன் இதில் நான் ஏ ஃபோர் ஷீட் பிரிக்கா வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் சாட் யூஸ் பண்ணுறது மார்க் பண்ணிக்கலாம், இல்லை ஏ ஃபோர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அட்டை வந்து சேம் சைஸ் தான் வரும். ஓகே, இப்போ இதில் டாப்லேருந்து ஹைட் கவுண்ட் பண்ணுறீங்க, பிரித்து தான் கவுண்ட் பண்ணி, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுறது ஹைட். இது எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 10 சென்டிமீட்டர் இந்த பக்கம் எடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைட் 10 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைன் போட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த சைஸ் கட் பண்ண அப்புறம் எவ்வளோ சின்ன சார் சீம்பும்பா. ஆ, கட் ஆகிடுச்சு, சொடக்கவும் போட்டோம். ஓகே, இது தேவையில்ல, இந்த 10 சென்டிமீட்டர் எடுத்தது மட்டும் எடுத்துப்போம். இப்போ இது பாதியை மடிச்சுக்கலாமா? இது ஜிபூம் மந்திரத்தில் ஜிபூம் பா. ஆ, அது கூட மடிச்சிருச்சா? ஓகே, இதில் நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோல் லெஃப்ட் சைடு இந்த பக்கம் இருக்குது. இதுலேருந்து நம்ம இப்போ ஒரு லைன் போட போகிறோம். லைன் போட்டு காமிக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, சடக்கு போட்டால் லைன் வந்துருச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு ஆர்ட் மாதிரி போட்டுருக்கேன். இந்த எண்ட் பார்த்தீங்களா, அன்ஃபோல்டட் சைடு கொஞ்சம் கேப் எடுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு தேவை எனக்கு கிடைக்கும். இதை வெட்டிக்கலாம், இதுவும் ஜி மூவம் வந்ததுல முடிச்சிடலாம். ஜி பூ பா. ஓ, அது கூட முடிஞ்சா? ஓகே, ம், வெட்டிட்டோம். பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஃபேட் லைட் வரணும் இந்த டாப்பில். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த முக்கு மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் சாப்பிடும். ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரைட் பிச்சு வந்துருக்கோம் ரெண்டு சைடும். இதான் நம்மளுக்கு வேணும். இதை நம்ம நெக்ஸ்ட், இது இந்த ரெண்டு இந்த ஸ்ட்ரைட்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இந்த பக்கம், இந்த பக்கம் அதே மாதிரி இந்த ரெண்டுலேருந்து இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணலாம். இது ஜிம்பு மாச்சுக்கலாம் வச்சு. சரி, இதெல்லாம் ஜிம்பு மாச்சுக்கலாம் முடிக்கலாமாடா. சரி, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நானே முடிக்கிறேன். ஓகே, மூச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 2 சென்டிமீட்டர், இந்த ரெண்டு இந்த ரெண்டு போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோ மக்களே, லைட்டாக தப்பாச்சுனோம் முடிஞ்சிடும். ஓகே, இந்த லைன்லேயே ஒரு 1 சென்டிமீட்டர் போட்டுக்கணும், மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன்லேயும் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஜி பூம்பா மாற்றிக்க போட்டுருங்க. ஜி பூ பா, முடிச்சாச்சு, வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு சைடு முக்கோண மாதிரி வெட்டணும். இப்போ திரும்ப இப்படி மார்க் பண்ணிப்போம், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒரு சைடு மார்க் பண்ணிக்கோம், இன்னொரு சைடு மார்க் பண்ணுவோம். ரெண்டு ஒரே சைஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரே அங்கில வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது வெட்டிக்கலாமா? இது இப்படியே நம்ம வைக்கணும்னா தப்பாயிடும். நம்ம ஜிம்மதிக்கு போடலான்னு சொல்ல வந்து, ஆனால் அதுக்கு சொல்லி சொல்லி போகிற வச்சு. இப்போ நம்ம புது மாதிரி சொல்ல போகிறோம். ஆப்ரா கார்டு, ஆப்ரா கொஞ்சம் நீ கட் பண்ணி வா. ஓ அப்பா, மண்டா போடுறதுக்குள்ள கட் ஆயிடுச்சே, இந்த சைடு கட் ஆயிடுச்சே, நம்ம இந்த சைடு மட்டும் தான் போட்டோம். ஹவுஸ் பாசிபிள். ஓகே, இது எதுவும் கட் பண்ணி கொஞ்சமா இப்படி நேரம் இதை மடக்கிட்டு இதே மடிக்கூடாது. ஸ்கேல் எடுத்துப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க.
பார்த்துட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒட்டிடாதீங்க. இதோ இங்கே 4 சென்டிமீட்டர் டேப், இங்கே 4 சென்டிமீட்டர் டேப், கேப் விட்டு இப்படி ஒட்டணும். அப்படி பேக் சைடு ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஒட்டிட்டோம் மக்களே, இப்படி தான் ஒட்டணும். ஃபைனல் ஃப்ளைட் இப்படி தான் இருக்கும். இதோ இப்போ இப்படியே விட்டா பறக்காது. இங்கே கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணோம். ஸோ இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாஸ் பார்க்கணும். யாருக்காவது சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்க தெரியுமா? இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது எனக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு இடத்துல எங்கே பேலன்ஸ் பண்ணுறோமோ அதான் சென்டர் ஆஃப் மாஸ். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் விங்ஸ்லேருந்து 2 சென்டிமீட்டர் பின்னாடி வரணும். அதனால இங்கேருந்து நான் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் நான் 2 சென்டிமீட்டர். கொஞ்சம் இங்கே கிளே இல்லை வீட்டுக்கு சரி சப்பாத்தி மாவு ஆட் பண்ணி இந்த லைனுக்கு நேராக கொண்டு வந்துடுறேன். நான் 2 சென்டிமீட்டர் இது பண்ணியிருக்க இடத்துல நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுருங்க. ஓகே, அப்படி செஞ்சுட்டு பார்க்கலாம். அதுக்கு பதில் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட ரெண்டுமே இல்லைப்போ. நீங்கள் க்ளே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இல்லை வீட்டில் இருக்க சப்பாத்தி மாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒட்டிட்டோம் மாப்பிள்ளதான். இதில் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக செய்வீங்கள? செய்யும் போது இங்கே பேப்பர் பின் இல்லை க்ளேவே ஒட்டிக்கோங்க. ஒட்டி இப்படி கையை ரைஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க, அப்படியே க்ளைட் ஆகிட்டு போகும். அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு உண்மைன்னு. ஓகே, பாய் பாய். ஓகே மக்களே,
வெளியே வந்துட்டோம். இதை இப்போ ஃப்ளை பண்ணி பார்ப்போம். முன்னாடி விங்ஸ் இதாக இருக்குது, எலிவேட்டர் வந்து நேராக மேலே பார்த்த மாதிரி 90 டிகிரிஸில் இருக்குது. ஓகே, கொஞ்சம் காற்று வருது, பரவாயில்ல. ஏய், என்ன ஹைட்டுக்கு போச்சு, இருங்க ஒழுங்காக வரல, காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஏன் ஒன் சைடாக போச்சு, இந்த பக்கம் விங்ஸ் கொஞ்சம் மேலே இருக்கா இருக்கு. ஏன் மேலே போகுதுண்ணா மக்களே, இப்போ நம்ம இதோ பேக் சைடு காத்தடிச்சு இது மேலே கீழ் நோக்கி தள்ளப்படும். இது தள்ளினா பொசிஷன் மேலே பார்த்தோம், மேலே பார்த்த மாதிரி இருந்தால் ஃபோர்ஸ்க்கு மேலே தான் போகும். இப்போ காற்று வேறு அந்த பக்கத்துலேருந்து வருது, ஸோ நம்ம இந்த பக்கத்துலேருந்து எடுப்போம். ஏன் ரோட்டுக்கு போகலன்னு கேட்குறீங்களா, வெளியிலாம் ரெட் மெட்ரஸ் ஐ பரவுது, எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. அங்கே பாருங்க, இது வந்து இப்படி மேலே டேக் ஆஃப் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா போகும். நான் ஃபோர்ஸ் கொடுக்காமல் லைட்டாக போட்டேன், இதுங்க ஃபோர்ஸில் போடுறேன். காற்று நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பக்கம். அங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டாக போச்சு. இப்போ நம்ம இதை ரைட்டு திரும்ப கொடுக்கணும். என்ன செய்யணும்னா, இப்போ ரைட் சைடு வந்து இந்த பேக் சைடு இருக்குல்ல, கட் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரைட் சைடு திரும்பணும். இப்படி திருப்பிட்டு விடலாமா, இங்கே இப்போ காத்துல அங்கே பாருங்க ரைட்டு திரும்புது. ஓகே, இப்போ இதை இதோ இந்த ஃப்ளாப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, முன்ன சொன்னல அதை நேராகிட்டு ஓகே மாட்டிட்டோம். ஓ, பின்னாடி ரேடியஸ் ரேடார், ஓகே ரேடாரையும் நேராகிட்டோம். இப்போ விடுவோம். ஓ ஷிட், காற்று திருப்பி வருது, ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்தீங்களா. இப்போ லேண்டிங்க்கு என்ன செய்யணும்னா, இந்த எலிவேட்ரு அப்படியே கீழே பார்த்த மாதிரி வைப்போம். எலிவேட்டர் கீழே பார்த்த மாதிரி ஆக்கியாச்சு, அப்படியே லேண்ட் ஆகும். இதான் மக்களே, இப்போ ரைட்டு லெஃப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்களே ரேடார் ரைட் ஆக்கும் போது யோ கிளைடர் சொல்லியிருந்தோம்ல, அதையும் ரைட் ஆக்கி விட்டுருங்க. நீங்கள் அப்போ தான் இதோட போகும்போது நல்லா ரைட்டு திரும்ப முடியும். லெஃப்ட்லேயும் அதே செய்யுங்க. ஓகே பாய்.